நாங்க சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்துல எங்க வீட்டுக்காரவங்க எங்க சகோதரர்கள் மூணு பேரும் கட்டாயம் நாலு பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க அவங்களுக்கு உண்மையிலே ஓட்டு போடல, நாங்க ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடல. ஆனா அவங்க நாங்க ஓட்டு போடலைங்கிறது அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். இருந்து கூட அவங்க எங்களுக்கு உதவி செய்தாங்க. எங்க கூட டெல்லி வர வந்து எங்களுக்கு அவங்க எந்த அமைச்சருமே அப்படி பண்ண மாட்டாங்க, அவ்வளவு பாசமா பேசி அப்படி எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அவங்களும் இந்த அதுக்கு மனு கொடுக்க வச்சு எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்கனவே நாங்கள் செய்ததுக்காக உண்மையிலே மனம் வருந்துறோம். இனிமேல் அப்படிப்பட்ட காரியம் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத தற்போதைய எம்பிட்ட நீங்கள் போய் மனு கொடுத்துருந்தீங்களா? தற்போதைய எம்பியை சந்திக்கிறதுக்காக ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் என்னால் அதை சந்திக்க முடியலை. லாஸ்டாக மொத்தமிட்ட கேட்டால் வசந்தன் போல போய் கடையில் போய் நைட்டு 9:30 மேலே சந்திக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒரு பொம்பளை எப்படி தனியாக போகிறது, அதனால நான் அதை கைவிட்டுட்டேன். போகிறதுக்கு நான் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணலை. அவங்க பள்ள மண்ணை நகரை சேர்ந்தவங்க, அப்புறமா கெனடி அவங்க முட்டத்தை சேர்ந்தவங்க, கிங்ஸ்லி அவங்களும் முட்டத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்டின் அவங்க கூட்டப்பிள்ளைய சேர்ந்தவங்க. கூட்டப்பிள்ளை கிறிஸ்டின் மகளின் நாட்டில் கடல்ல மீன் பிடிக்க போகும்போது அங்குள்ள போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சந்தேகத்தின் பேர்ல. இப்ப எங்க வச்சிருக்காங்களோ அவங்கள அங்க அசரிங்கிற ஒரு ஜெயில வச்சிருக்காங்க. பஹரைன்ல ஒரு சென்டர் ஆனவர் இடத்துல அசரிங்கிற ஒரு ஜெயில வச்சிருக்காங்க. பிப்ரவரியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 17, 2019 அரெஸ்ட் பண்ணாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க, மனுவை வாங்கிட்டு எங்கிட்ட எங்களை வச்சு மனுவில் பார்க்கல, மனுவை பார்க்கறதுக்கு முன்னால எங்ககிட்ட முதல்ல குறைநிறைய கேட்டு தெளிவுபடுத்தி அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அப்படி எங்ககிட்ட எங்க கூட அவங்களும் இருந்து எல்லாமே அண்ணாச்சி எங்க கூட இருந்து எல்லாம் கேட்டு தைரியமா போங்க, உங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு நாங்கள் விடுதலை பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினா. உங்க என்னோட பேர் வளர்ந்து